ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருங்கை மரம் முருங்கைக்கீரையை வச்சு ஒரு தோசை பண்ணியிருக்கேன். அந்த கீரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதால அதை பற்றி ஒரு சில வரிகள் எழுதியிருக்கேன், பாருங்கள். மரமே, முருங்கை மரமே, உனக்கு என்ன ஒரு உயர்ந்த தாயுள்ளம்! சிறிய காற்றுக்கே சாய்ந்து விடும் நீ, உன்னை வளர்த்தவனை கோல் ஊன்ற விடுவதில்லை. சிறிய காற்றுக்கே சாய்ந்து விடும் நீ, உன்னை வளர்த்தவனை கோல் ஊன்ற விடுவதில்லை. உன் இலை, பூ, காய், பட்டை அனைத்திலும் பலம் கொண்ட நீ, உன்னை உண்பவனை உயர்த்தி நிற்க வைத்தாய் நீ. நீ மட்டும் மண்ணில் சாய்வதேன்? இந்த கவிதை வரிகளில் சொன்ன மாதிரி, இலை, பூ, காய், பட்டை அனைத்திலும் வந்து ரொம்ப பலம் கொண்ட இந்த கீரை வந்து அவ்வளோ அயன் சக்தி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் அயன்னு, இதில் வந்து இல்லாத சத்துக்களே இல்லைன்னு சொல்லி சொல்லலாம். இது வந்து மெக்னீஷியம், கால்சியம், ரத்தத்தை உயர் ரத்த அழுத்தம் இருக்கவங்களுக்கு அதை சீராக்கக்கூடிய தன்மையும், நார்ச்சத்து அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த முருங்கைக்கீரையில். அதனால் இந்த முருங்கைக்கீரையை வந்து நம்ம ஏதாவது ஒரு வகையில் உணவில் தினமும் எடுத்துக்கிறதும் நல்லது. அட்லீஸ்ட் வாரத்தில் ரெண்டு நாளைக்காவது கீரையை எடுத்துக்கணும். இல்லைன்னா ஏதாவது பதார்த்தம் செய்கிறோம்னா அதில் கூட கொஞ்சமாக எடுத்துக்கலாம், போட்டு பொரிச்சுக்கலாம். வாங்க இந்த தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு ரெண்டு கைப்பிடி கீரை எடுத்துக்கிட்டேன். அதை வந்து ஒரு நூறு கிராம் அரிசி எடுத்துக்கிட்டேன். அந்த 100 கிராம் அரிசிக்கு ஒரு 2 டீஸ்பூன் உளுந்து, இதுவே போதுமான அளவு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 பொருள் இருந்தாலே ஒரு தோசை சுட்டுடலாம். இந்த மாதிரி தோசை செஞ்சு சாப்பிடும்போதுனால வந்து நம்மளுக்கு உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இந்த ஒரு கீரையிலே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இதை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கீரை, உளுந்து, அரிசி, இது மூணுத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிக்க போகிறோம் நம்ம. இப்போ இந்த கீரையை மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அந்த ஒரு டம்ளர் அரிசியை வந்து ஒரு 2 மணி நேரம் ஊறுனா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உடனடியாக ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இது மூணுத்தையும் ஊற வச்சுட்டேன் நான். ஊற வச்சுட்டு மூணுத்தையும் ஒன்றா போட்டு அரைக்க போகிறேன். இதில் உங்களுக்கு துளி கூட பச்சை வாசனை வராது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டேன். தோசைக்கல் வச்சு கல் சூடாகிடுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இந்த மாவை அப்படியே ஊற்ற வேண்டியது தான். வேணும்னா நீங்கள் வந்து இதுலேயே கொஞ்சமாக சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 4-5 மிளகு, 2 காரத்துக்காக 2 காஞ்ச மிளகாய் போட்டும் நீங்கள் அடித்து செய்யலாம். அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நீங்கள் சட்னியே எதுவுமே தொட்டுக்கவே வேண்டாம். அது வந்து அப்படியே கூட சாப்பிட்லாம் பசங்க. குட்டிக்குட்டியாக ஊற்றி கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இது வந்து சிறுந்தீரிலேயே வேக விடுங்க. எண்ணெயை ஊற்றி சிறுந்தீரிலே வெந்த பிறகு திருப்பி போடுங்க. திருப்பி போட்டுட்டு அதுக்கு சூட்டபுளாக ஒரு கார சட்னியோ இல்லை தேங்காய் சட்னியோ, எது எந்த சட்னி வச்சுக்கிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்னொன்று ஊற்றலாம். இதே மாதிரி இதை மாதிரி ஊற்றிட்டு அதுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றுறீங்கன்னா வெறும் நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றாமல் கூடவே நல்லெண்ணெய், கடலெண்ணெய், நெய் இந்த மூணும் ஒரு 1 டீஸ்பூன் கலந்து வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த எண்ணெயை ஊற்றி சுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஆரோக்கியமான இந்த முருங்கைக்கீரை தோசையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த முருங்கைக்கீரை தோசை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லைக் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. தோசையும் முருங்கைக்கீரை தோசையும் வெங்காய சட்னியும் ரொம்ப அருமையான காம்பினேஷனாக இருந்த ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணால் கார சட்னி கூட இதுக்கு யூஸ் பண்ணி தொட்டுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸு இல்லை லன்ச் பாக்ஸு இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது மாதிரி கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பசங்களுக்கு தாயோடு ஒப்பிட்டதுக்கு காரணம் என்னென்னா, தாய் மட்டும்தான் தனக்கு எது வந்தாலும் பிள்ளைகளை காப்பாற்றணும்னு நினைப்பாங்க. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ்